இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான தி பிரைட் அப்படிங்கிற ஒரு தாய்வான் பே படத்தை பத்தி தாங்க பாக்க போறோம் தாய்வான் மூவில ஹாரர் சீன்ஸ் இருக்கிறது எல்லாம் தான் ஆனா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ட்விஸ்ட வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க சோ அந்த ட்விஸ்ட மட்டும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயலாமா பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன் அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ரை பண்ணாதங்க சப்ரை பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீலே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவன் ஒரு வித்தியாசமான ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கான் அப்படி போறப்போ அலங்காரம் பண்ண ஒரு கல்யாண படம் பத்தீங்கன்னா அங்க உள்ள தூண்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு இவனும் பொறுமையா அந்த பொண்ணு கிட்ட போறப்போ ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு பயல தர 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 இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க அப்ப அவனும் ஐயோ என்னை விடுங்க எனக்கு இந்த கல்யாணம் வேணா வேணாம் கத்தி கதற திடீர்னு கட்டி போட்டிருந்த அந்த பொண்ணோட தலை தொங்குது அதை பாத்துட்டு நம்ம ஹீரோவா அடிச்சு புடிச்சு தூக்க திறந்து கண்டுபிடிச்சு பார்த்தா இது எல்லாமே அவனுக்கு வந்த கனவு அதுக்கப்புறம் ஹீரோனும் எழுந்துட்டு என்னங்க இன்னைக்கும் அதே கனவா மொத்தம்ல நீங்க பண்ற அந்த பே ப்ரோக்ராம சீக்கிரமா முடிங்க அப்பதான் உங்களுக்கு நிம்மதி எனக்கு நிம்மதினு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஜாகிங் போயிட்டு அப்படி போயிட்டு டயர்ட் ஆயிட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு திடீர்னு அவனோட ஹெட்போன்ல பயங்கரமா யாரோ கத்திர மாதிரி ஏற சத்தம் எல்லாம் கேக்குது அது மட்டும் இல்ல அப்படியே திரும்பி பின்னாடி பாக்குறப்போ அங்க ஒரு பழைய மரம் ஒண்ணு இருக்கும் அந்த மரத்துல ரெட் கலர்ல ஒரு கவர் ஒண்ணு இருக்கு அப்பவனும் என்னடா கவருதுன்னு சொல்லிட்டு அந்த கவரை எடுத்து கையில பாத்துட்டு இருக்கிறப்போ இவனுக்கு பின்னாடி ஒரு தாத்தா வந்து நிக்கிறாரு பாவா அவருக்கு பேச்சு வராது போல இருக்குது இவன் கையில இருக்கிற அந்த வாட்டர் கிணை கேட்கிறாரு அப்ப இவனும் அந்த வாட்டர் கேனை கொடுத்துட்டு மறுபடியும் அவன் கையில இருக்கிற அந்த கவரை பாக்கலாமே பார்த்தா இப்ப அவன் கையில எடுத்த அந்த கவரை காணும் எங்கடா போச்சு அந்த கவர்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணு புரியல இப்ப அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படியே கண்ணாடிய பாக்குறப்போ இவனோட உடம்புல யாரோ நகத்தை வச்சு கீர்னதுக்கான தடம்லாம் இருக்கு இந்த தடம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கே தெரியல அதுக்கப்புறம் வேலை கிளம்புற ஹீரோயின் தான் வழி அனுப்பி வைக்கிறா அப்ப அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க திடீர்னு அவளோட கழுத்து வலிக்குது அது ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு இன்னுமா அந்த கழுத்து ஒளி போகல இதை இப்படியே விடாத முதல்ல போயிட்டு டாக்டர் பாரு நானும் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க எடுத்து கிளம்பிடுறான் இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க அந்த ஸ்கூல்ல ஜின்னு ஒரு பொண்ணு படிக்கிறா இவளுக்கு அந்த ஸ்கூல்லயே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு எல்லாம் பெருசா யாருமே கிடையாதுங்க ஆனா அந்த கிளாஸ் ரூம்ல ஜூயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்திருப்பா அவளுக்கு இந்த பொண்ணுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ இப்ப கிளாஸ் முடிஞ்சது எப்போ போல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஜூயி பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வரும் அதை எடுத்து அவள் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த ஜின் பொண்ணு அப்படியே டேபிளுக்கு கீழே பாக்குறா பத்தாங்க ஒரு நாயனுக்கும் அண்ட் அந்த நாயோட முகமே பாதியே சதஞ்சு போயிருக்கும் அதை பார்த்துட்டு இவளும் பயந்து போய் கத்துறா அப்ப ஃப்ரெண்டுக்கு அறிய என்னடி ஆச்சுன்னு கேட்டா இல்ல நீ உன்னோட நாய்க்கு நிக்குது பாருன்னு சொல்றா அந்த இடத்துல இந்த நாயையும் காணும்

ார் அதாவது கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டா அப்படின்னா அவளோட ஆத்மா சாந்தி அடையாத அவ பேயாதான் சுத்திட்டு இருப்பா அதனால அந்த பொண்ணு செத்து நாற்பத்தி ஒன்பது நாளைக்குள்ள அந்த செத்து போன பொண்ணோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவளோட முடி இல்லாட்டி அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஏதாவது ஒரு திங்ஸ சிகப்பு கலர் கவர் குள்ள வச்சு அதை பப்ளிக்கா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருவாங்களா அப்படி வச்சதுக்கு அப்புறமா அந்த கவரை மொத்த முதல்ல எந்த பையன் எடுக்கிறானோ அந்த பையனுக்கும் செத்து போன அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா அப்பதெல்லாம் கேட்ட அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு என்ன சார் சொல்றீங்க ஒருவேளை அந்த பையனுக்கு பதில ஏதாவது ஒரு பொண்ணு அந்த கவரை எடுத்துட்டா அதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா அந்த கவரை யார் எடுக்கிறா அப்படிங்கிற விஷயத்த தூரமா

அதனால அந்த பொண்ணை எப்படி மச்சான் கரெக்ட் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டே அந்த பையன் ஐடியா கேட்கறாங்க அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ முடியுது நம்ம ஹீரோவா அங்க உள்ள ஷியாமல் லேடி கிட்ட நன்றி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாமேன்னு பாக்குறப்போ அந்த லேடி நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க தம்பி உன்ன பாக்குறப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால ரீசென்ட் டைம்ல உன்னோட வாழ்க்கையில ஏதாவது வித்தியாசமா நடக்குதாப்பா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோவா அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா நான் எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் சரிப்பா எனக்கு புரியுது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த ஷியாமல் லேடி நம்ம ஹீரோவா அனுப்பி விடுறாங்க இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஜின் போனை காட்டுறாங்க மழையில நினைஞ்சுக்கிட்டு அப்படியே அவசர அவசரமா லிப்ட் ஓடி அப்படி வந்துட்டு அவளோட ஃப்ளோருக்கு போலாமே சொல்லிட்டு பட்டர் நடத்தினா திடீர்னு லிப்ட் பாத்திலே நிக்குது அது மட்டும் இல்ல சுத்தி பயங்கரமான சத்தங்களை கேட்டுட்டு இருக்கு அப்ப இவ்வளவு டோர் ஓபன் பண்ண பாக்குறான் முடியல அப்ப கரெக்ட்டா அந்த லிப்ட் பாத்தீங்கன்னா பதிமூணாவது ஃப்ளோர்ல வந்து நிக்குது அப்ப அவ்வளவு அப்பாடா ஒரு வழியா நம்ம ஃப்ளோருக்கு வந்துட்டான் சொல்லிட்டு அவளோட ரூம் டோர் ஓபன் பண்ணலாமே பார்த்தா கொய்யால அவளுக்கு பின்னாடி ஒரு பேய் நிக்குது அதை இவளாலே ஃபீல் பண்ண முடியுது அப்ப இவ்வளவு அடிச்சு புடிச்சிட்டு அப்படியே ஒரு வழியா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தா இவளோட அம்மா ஒரு சின்ன பேப்பர்ல ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி வச்சிருக்காங்க அத பாத்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த பொண்ணு அவளோட பெட்ரூம்க்கு போறா இப்ப கட் பண்ணிட்டு அப்படி நம்ம ஹீரோ காமிச்சா அவனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வரான் ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கிற இந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க அப்ப ஹீரோ அவனோட வீட்டுக்குள்ள வந்துட்டு ஹீரோயின் கால் பண்ணலாமே பார்த்தா அவ போனே எடுக்க மாட்டா என்னடான்னு பார்த்தா அவளோட போன் டேபிளுக்கு அடியில் கிடக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வரா அப்ப ஹீரோவும் கடுப்பாயிட்டு உனக்கு எவ்வளவு டைம் கால் பண்றது எதுக்கு போன் எடுக்க மாட்டேன்னு கேட்டா இல்லங்க நான் குளிச்சுட்டு இருந்தேன் அதான் எடுக்க முடியலங்கிறா சரி அதை விடு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கவரை

பயந்துகிட்டு அப்படியே கட்டிலுக்கு கீழே குஞ்சு பார்த்தா கொய்யால ஒரு பேயோட கை வந்து இவளோட செப்பல நோண்டிட்டு இருக்குது அதை பார்த்துட்டு கத்த கத்துன்னு கத்தவும் அம்மாவும் ஓடி வந்துட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க அப்படி சமாதானப்படுத்திட்டு இப்ப அந்த கட்டில் கட்டில அந்த பேய் இருக்குதான்னு பார்த்தா அந்த பேயை காணும் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த ஹீரோட வெட்டிங்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துருப்பா இல்லையா அந்த அப்ப ஹீரோயின் பின்னாடி அந்த பையன் க்ளோஸ் பண்ணிருவான் அப்ப அவன் என்னாச்சு எதுக்காக க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்டா இல்ல என் ப்ரோக்ராம் சம்பந்தமா நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் அதான் நான் க்ளோஸ் சொல்லி சமாளிக்கிறேன் அதுக்கப்புறம் போனதும் மறுபடியும் அந்த வீடியோ பாக்க பாக்க இவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஃபீல் ஏற்படுது அண்டதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான் அப்ப ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவு வந்துருக்கும் இல்லையா அந்த கனவு இப்ப அவனுக்கு மறுபடியும் வருது இந்த டைம் மறுபடியும் அந்த பாலணிஞ்ச ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூமுக்குள்ள அந்த பைய போயிட்டு இருக்கான் கையில பெட்ரோமாஸ் லைட்டும் இருக்கு அந்த இடமே பாத்தீங்கன்னா பாலணிஞ்சு போய் கிடக்குது அப்ப அங்க உள்ள பெட்ல யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியவும் இவனும் பொறுமையா போயிட்டு அங்க உள்ள பெட்ஷீட்டை வழங்கி பார்த்தா அங்க செத்து பல மாசமான ஒரு பொண்ணோட பிணம் கிடக்குது அது மட்டும் இல்லங்க அதே ரூம்ல ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோவை தொடச்சு அந்த போட்டோல யார் இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை பாக்கலாமே பார்த்தா இவனுக்கு பின்னாடி உள்ள அந்த கட்டில் இருக்கிற பிணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துக்குது அதை பார்த்து இந்த பையன் தூக்கத்தில் இருந்தும் கண் அப்படி கண் முழிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கமா திரும்பி படுத்தா இவன் கூட தான் அந்த பெய்யும் படுத்து கிடக்கிறது போல அப்படியே இந்த பையனோட மூஞ்சில கையை வைக்க மறுபடியும் இந்த பையன் படக்குன்னு தூக்கத்துல இருந்து கண் முடிக்கிறான் ஏன்னா இதுவும் கடவு இப்ப ஹீரோவை சுத்தி நடக்கிற இந்த அமானுஷமான விஷயத்த பத்தி இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட ஹீரோ சொல்றான் அப்ப அவனோ நீ கேக்குற அந்த எல்லா கேள்விக்குமே அந்தமன் லேடி கிட்ட தான் பதில் இருக்கு வா அவங்கள போயிட்டு பாப்போன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்ப அந்த அம்மாவா நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப உன் ஒரு பொண்ணோட பேய போட்டு ஆட்டி வச்சிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணோட பேய் உன்னை ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் தத்த எடுத்த பேயோட ஆத்மாவுக்கு உன்னோட ரத்தத்தை நீ கொடுக்கணுங்குது அப்ப ஹீரோவா உனோட விரல கிழிச்சே அந்த ரத்தத்தை பத்தினா உள்ள போர்டில விடுவான் அப்படி விட்டுட்டு என்னை துரத்துறது ஒரு பொண்ணோட பேயான்னு கேட்டா அந்த போர்டு ஆமான்னு சொல்லுது சரி எப்ப எல்லாம் எடுத்து அந்த பேய் என்னை கேட்டா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்குது அதை கேட்டுட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறான் டேய் மச்சா இது நீ பிறந்த வருஷம்டா நீ பிறந்ததுல இருந்தே அந்த பே உன்னை ஃபாலோ பண்ணுது அப்ப ஹீரோவா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் அந்த பே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இப்படி நடக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லவும் அப்ப அந்த ஷாமன் லேடி பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் அவனோட கடந்த கால வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு கேட்டா அந்த போர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெஸ்ட் அப்படிங்கிற டைரக்ஷன் நீ சொல்லுது சோ இது கிடைச்சதுமே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஏதாவது வித்தியாசமான விஷயம் நடந்திருக்கா எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு தேடி காப்பாத்ததுல அதே வருஷத்துல அச்சாசல நம்ம ஹீரோ மாதிரியா இருக்கிற ஒருத்தன் பத்தினா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருக்கான் அவன் ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த நம்ம ஹீரோ நெட்லயே சேர்ச் பண்ணி பாக்கிறான் அப்போ அவனுக்கு ஒரு இடத்தோட போட்டோ கிடைக்குது அந்த போட்டோல ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சா தெரியவும் கொஞ்சமா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த போட்டோக்குள்ள ஒரு பேய் நிக்குதுங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ குளிக்க போறான் அப்படி குளிச்சிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு பக்கத்துல இருக்கிற பாத்திங் டெப்ல பாத்தீங்கன்னா ஒரு பேய் படுத்து கிடக்குது இந்த விஷயம் அந்த பயிலுக்கே தெரியல அப்ப திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி யாரோ வந்து கை வைக்கவும் யாரான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான் அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த ஜின் போட்டு பாத்தீங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்விமிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தி ஏ உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டே கொண்டு அவளோட பிணத்தங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல போட்டு அவனும் சூசைட் பண்ணி செத்துட்டா அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லவும் இந்த ஜின்னோட ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா செம்மையா விட்டுருது அப்ப இந்த ஜின்னும் பாத்தீங்கன்னா நான் பல பேய பாத்துருக்கிறேன் இந்த ஜிகடி ஜிக்கா வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க வாங்க முதல்ல போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப சடனா அந்த ஜின்னோட ஃப்ரெண்டு கறி பாத்தீங்கன்னா நடுமிங் குள்ளே மாட்டிக்கிட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ளேயும் போயிட்டு 가. இதை பார்த்துட்டு இந்த ஜிம் பொண்ணு என்ன வேற திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ தண்ணிக்குள்ள போயிட்டு பார்த்தா கொய்யால கதையில சொன்ன அந்த பேய் பத்தினா அந்த ஃப்ரெண்டு காரியோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குதுங்க ஆனா நல்ல வேலைங்க அங்க உள்ள பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ரெண்டு காரியை எப்படியே காப்பாத்திட்டாங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அந்த பேய பார்த்த பயம் இன்னும் போகல அந்த பயத்தோடய அவளோட லாக்கர் ரூமுக்கு போறா அப்படி போறப்ப அங்க உள்ள பாத்ரூம் கடையில இருந்து ஒரு ஷாம்பு டப்பா ஒண்ணு உருண்டு கீழே வருங்க பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு குளிச்சுட்டு சரி அந்த டப்பாவை கொடுப்போன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள குளிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணை காணும் அப்ப அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது பொறுமையா நிமிந்து மேலே பார்த்தா கொய்யால சும்மி

அப்ப அந்த பேயும் குச்ச குச்சமா இவ கிட்ட வந்துட்டு இருக்க இவ ரொம்ப பயப்படுறா ஆனா திடீர்னு அந்த பேய் பார்த்தீன்னா அவளை எதுவுமே பண்ணல அப்படியே உட்காந்துகிட்டு ஆள ஆரம்பிக்குது அது அந்த ஜின் பொண்ணு பாத்துட்டு பாவப்பட்டு அப்படியே அந்த பேய் கிட்ட போயிட்டு அதை தொடரப்போ உண்மையாவே அந்த பேய் யாரு அந்த பேய்க்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் அவளோட கண்ணுக்கு விஷயம் வருது அதனால என்ன பண்றா அவளோட வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இவளோட வீட்டுக்கு பக்கத்துலயே தான் ஹீரோவோட வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு இப்ப போறா போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணலாமே பார்த்தா அந்த டோர் ஆல்ரெடி ஓப்பன்ல தாங்க இருக்குது அது மட்டும் இல்லங்க வீட்டை திறந்தா பயங்கரமா நாருது இந்த இடத்த பல மாசமா க்ளீன் பண்ணாமலே நம்ம ஹீரோ வச்சுட்டு இருந்திருப்பான் போல அது மட்டும் இல்லங்க உள்ள வந்த அந்த ஜின் பொண்ணுக்கு இன்னொரு பெரிய ஷாக் ஒண்ணு காத்துட்டு இருக்கு என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அவ செத்து பல மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு போல ஏன்னா அவளோட பிணோ அங்க இருக்கிற பாத்திங் டப்லேயே ஊறி போய் கிடக்குது இத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அப்படியே அந்த ஜின் பொண்ணு வெளியில வரப்போ ஹீரோட ஃப்ரெண்டு காரணம் வந்துருவான் அதனால இவங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து நம்ம ஹீரோ இப்போ இருக்கிறா ஒரு வீடு அந்த வீட்டுக்கு வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா இன்னும் அந்த பய பாலஞ்சு வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குறான் அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற பெட்ல யாரோ படுத்து கிடக்குற மாதிரி தெரியவும் போயிட்டு வந்த பெட்ஷீட்டை வளக்கி பார்த்தா முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த

அந்த கேர்ள் ஃபிரெண்டும் பார்த்துட்டு என்னடா தனியா பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கணிச்சிருக்கா அப்ப அந்த பேய் பத்தினா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோவோட கண்ட்ரோலையும் மீறி அந்த கேர்ள் ஃபிரெண்ட நம்ம ஹீரோவோட கையாலே கொல்ல வச்சு அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பாத்திங் டபுளையும் போட வச்சிருக்க அந்த பேய் உண்மையை சொன்னா இப்படி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவளோட போனை பத்தினா டேபிள் கடையில் விழுந்திருக்கும் அப்படி விழுந்த அந்த போனை பத்தி தான் முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்டே நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் அதாவது அந்த டைம்ல அவன் கூட இருந்தது ஹீரோயின் கிடையாது பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த கல்யாண பொண்ணோட பேய் இப்ப இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில ஓடி போயிடலாம்னு பார்த்தா அதுவும் முடியல ஏன்னா அந்த பேய் விட மாட்டேங்குது அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவனை கட்டி பிடிச்சிக்குது இப்பதுக்கப்புறம் இந்த ஜின் பொண்ணு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பத்தினா எப்படியும் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பொணத்தோட படுத்து கிடப்பான் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு காரணம் ஜென்னும் சேர்ந்து அந்த பணத்தை ஒரு இடத்துல புதைச்சிட்டு நம்ம ஹீரோவையும் ஒரு ஹாஸ்பிடல்ல சேர்க்கிறாங்க அப்படி சேர்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு பக்கத்துல தான் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் பேயா வந்து உட்காந்துருப்பா அப்படி பேயா மாறினவ அப்படியே நம்ம ஹீரோவோட கையை பிடிக்க அப்படியே அந்த படம் முடியுது கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருக்கேன் அப்படியே முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ